எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த ரயில்வே கேட்ட கடந்து தான் போகணும் வரணும். எங்க சம்பளத்தை விட பஸ் ஃபேர் தான் அதிகமாகுது. இந்த ஆட்சி வந்து இதுவரைக்கும் எதுமே செய்யல. வேலை வாய்ப்பு தான் மக்களுக்கு கிடைக்கல. 10 வருஷம் முன்னாடி என்னென்ன திட்டம் வந்துச்சோ அதுதான் இதுவரைக்கும் ஓடிட்டு இருக்கு. 10 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டுக்கிறோம் இந்த ஆட்சியால. இது ஒரு 5 வருஷமா இருக்குது. ஜனங்க போக வக்கறது இதுதான் வழி. எங்களுக்கு வேற எங்க போக முடியாது. நாளை 10 வாட்டி வரோம் போறோம். வீடு இங்க இருக்குது. குழந்தைங்க ஸ்கூல் கூட போக முடியாது. அதை சுத்தி பிரிச்சு மேல சுத்தி போக முடியாது. பறக்கும் ரயில் திட்டம் வந்து கிட்டத்தட்ட 9 வருஷமா முடிவடையாம இருக்குங்க. இது முடிவடையாம இருக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய டிராபேக் இது. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லேண்ட் அக்வர் பண்ணி மெட்ரோல கொடுக்கல. இது வந்து அரசாங்கத்தோட டிராபேக்னு சொல்லலாம். அது ஆலம்பாக்கம் ஏரி, ஆலந்தூர் ஏரியால ஆலம்பாக்கம் ஏரிங்கிறது மிகப்பெரிய விஷயம். நீங்க இந்த ஏரியை போய் பாத்தீங்கன்னா சுருங்கி போய் குட்டையாட்டம் ஆயிட்டு. ஆலந்தூர்ல பச்சையம்மன் ரயில்வே கேட், ரயில்வே கேட்னால பள்ளி குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா சுடுகாட்டுக்கு சுத்திட்டு போகணும். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். டிராஃபிக் ஆகுது, ஆம்புலன்ஸ் போக முடியல, ஆட்டோ ஓட்ட முடியல, பொதுமக்கள் நடக்க முடியல. இந்த பாலம் கட்டினது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. எவ்வளோ தொலைவு எவ்வளோ தொலைவு சுற்றி போகிறது. பல்லாவரம் நகரத்தில் ராதா நகர் பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்காக நாங்கள் பலமுறை கோரிக்கை மனு வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த ரயில்வே கேட்ட கடந்து தான் போகணும் வரணும். ரயில்வே ஸ்டேஷன் போக வரணும்னாலும் சரி, பஸ் ஸ்டாண்டு போகணுனாலும் ஒரு மெடிக்கல் வசதியாக போகணுனாலும் நாங்கள் இந்த கேட்ட கடந்து தான் நாங்கள் போனோம். அதனால் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. ராதாநகருக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த குரம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையிலேருந்து மக்கள் வர்றதுக்கோ வந்துட்டு மறுபடியும் வெளியில் போகிறதுக்கோ வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்குது. ஏன்னு கேட்டால் கேட்டு மூடியே இருக்கும். இது மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு இது. பாதாள சாக்கடை இது போட்டாங்க, அது ஒன்றும் செயல்படவே இல்லை. கொசு குப்பை எல்லாமே இதுவாக இருக்குது. டெய்லி வந்து எடுக்கல. குப்பை தொட்டியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் போடுறதுக்கு முடியல. இப்போது ஸ்ரீபுரம் இப்போ போகிற ரோடு, இதில் வந்துட்டு எப்போவுமே டிராஃபிக் இருக்கும். எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும். பிரிட்ஜு போட மாட்டேன் சொல்யூஷனே கிடையாது. மக்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி, சின்ன ஆக்சிடெண்ட்டு, இல்லை மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறதுக்காக போகிறதுக்கு முடியாது. இந்த டிராஃபிக்கு முழு முழு காரணம் வந்துட்டு அரசோட மெத்தனை தான் காரணம். இந்த பிரிட்ஜை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரிட்ஜு போட்டு 8 வருஷம் 9 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. பட்டா வாங்கி தரேன் பட்டா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற வட்ட எல்லா கிராமங்களுக்கும் பட்டா கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு பட்டா கொடுக்கல. அந்த 5 வருஷம் காலம் ஏமாந்து இது வரைக்கும் 10 வருஷமாகவும் ஒன்றுமே எங்களுக்கு செஞ்சதே கிடையாது. இப்போ இதே கலெக்டர் தாசுதார் முதலமைச்சர்லாம் வந்து ரோடு போடணுன்ட்டு இருக்கிற குடிச்சிலாம் காலி பண்ணி எடுத்தாங்க. இதனால பல ஆண்டுகளாக நிற்குது. மக்கள் போகிறதுக்கு ஆசைப்படுது. ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது. உடனே ஆம்புலன்ஸ் கூட வந்துச்சுன்னா 1 ஹவர் கேட்டில் நிற்கிறதா இருக்கு. அவங்களுக்கு உயிருக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. வேலை வாய்ப்பு தாங்க மக்களுக்கு கிடைக்கல. அதனால பசங்கள்லாம் படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. வீட்லேயும் இதனால் குழப்பமாகவும் பிரச்சனையாகவும் இருக்குது. ரோடும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. வண்டியை ஓட்டி சம்பாதிக்க முடியல. மெயினாக என்னென்னா டீசல் பெட்ரோல் விலை ஏறி போச்சு. 10 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறோம் இந்த ஆட்சியால். நெல் கொள்முதலில் விவசாயிக்கிட்டாந்து ஏமாற்றி புரோக்கர்கிட்ட வாங்கி விவசாய பேரை போட்டு ஏமாற்றி கொள்முதல் பண்ணுறாங்க. இப்போ வந்து பஸ்ஸு எதுவுமே சரியாக வசதி இல்லை. 5 மணி பஸ்ஸெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. எங்கள் சம்பளத்தை விட பஸ் பார் தான் அதிகமாகிறதை கண்டி எங்களால் எதுவுமே பண்ண முடியல. வணக்கம். கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் சரிவை சந்தித்துள்ளது. விவசாயிகள், மாணவர்கள், பட்டதாரிகள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரமும் சிதைந்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நம் மொழி, சுயமரியாதை, பாரம்பரியம் அனைத்தையும் இந்த அடிமை அரசு டெல்லியிடம் அடகு வைத்துள்ளது. இந்த இருளிலிருந்து தமிழகத்தை வீட்டெடுக்க தமிழக மக்களாகிய நீங்கள் திமுக மீது நம்பிக்கை வைத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. திமுக என்றும் மக்கள் பிரச்சனைகளுக்கும் அவர்களின் கருத்துக்களுக்குமே முக்கியத்துவம் அளித்துள்ளது. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற முன்னெடுப்பின் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நான் நேரடியாக மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்க உள்ளேன். திமுக கழகத்தின் சார்பில் மாவட்ட வாரியாக நடத்தப்படும் மக்களின் குறைகள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்கள் குறைகளை என்னிடம் நீங்கள் நேரடியாக தெரிவிக்கலாம். மேலும் www.stalinani.com என்ற இணையதளத்திலும் ஸ்டாலின் அணி செயலியிலும் உங்கள் குறைகளை பதிவிடலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்களாகிய உங்களின் ஆதரவோடு திமுக கழகாட்சி அமைந்தவுடன் முதல் 100 நாட்களில் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதே கழக அரசின் குறிக்கோளாக அமையும் என்ற வாக்குறுதியை
நான் உங்களுக்கு அளிக்கிறேன். இந்த வாக்குறுதிக்கு உங்களில் ஒருவனாக இந்த ஸ்டாலின் பொறுப்பு. உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதே என்னுடைய முதல் பணி.